ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்திய விசேஷ இலங்கை இவங்க ரெண்டு பேருக்கும் இடையேயான உலகக்கோப்பையின் 33வது மேட்ச் நாளைக்கு இந்திய நேரப்படி பகல் 2 மணிக்கு மும்பையில் உள்ள வான்கேடி மைதானத்தில் நடக்க போகுது. இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ள இந்த மேட்ச்சில் இந்தியனுடைய பிளேயிங்ல அவன் எப்படி இருக்க போகுது, பிட் கண்டிஷன் எப்படி இருக்க போகுது, மழை பெய்ய வாய்ப்பு இருக்கா, இந்தியன் என்னென்ன மாற்றங்கள் இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்திய விசேஷ இலங்கை இவங்க ரெண்டு பேருக்கும் இடையான போட்டி ரெண்டு அணிக்குமே முக்கியமான போட்டி. இந்தியன் இந்த மேட்ச்சில் ஜெயிச்சா முதலிடத்தை தக்க வைப்பாங்க, ஸ்ரீலங்கா ஜெயிச்சா தான் செமிஃபைனல் வாய்ப்பு இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறதே அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்ரீலங்கா அடுத்து வரக்கூடிய அனைத்து போட்டிலையும் கண்டிப்பாக ஜெயிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. இதனால இந்த போட்டிக்கான எதிர்பார்ப்பு எகிரி இருக்கு. அதுலேயும் மும்பையில் உள்ள வான்கேடிய மைதானத்தில் இந்த போட்டி நடக்கிறதுனால இந்த போட்டியை பார்க்க ரசிகர்கள் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறாங்க. போட்டி மழை காரணமாக பாதிக்க வாய்ப்பு இல்லை, ஆனால் மும்பையில் புகை மூட்டம் அதிகமாக இருக்குது. இதனால புகை மூட்டம் காரணமாக போட்டி பாதிக்க வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குது. தற்போது ரெண்டு அணியுமே மும்பையில் உள்ள வான்கேடிய மைதானத்தில் தீவிர பயிற்சியில் இருக்காங்க. ஸோ இந்தியனுடைய பிளேயிங்கில் வந்து இந்தியில் என்னென்ன மாற்றங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்தியனில் ஓப்பனிங் பேட்ஸ்மனாக ரோஹித் சர்மா சுங்கில் தான் விளாடுவாங்க. ரெண்டு பேருமே வான்கேடிய மைதானத்தில் வேற லெவலில் ரெக்கார்டு வச்சிருக்காங்க. இதனால் இவங்க ரெண்டு பேரும் வானவடிக்கை காட்ட வாய்ப்பு இருக்குது. முன்னாடி நாடில் கிங் கோலி விளாடுவாங்க. கிங் கோலி ஸ்ரீலங்காக்கு எதிராகவும் மும்பை வான்கேடியிலையும் நல்ல ரெக்கார்டு வச்சிருக்காங்க. அடுத்த நாட்டில் சிஎஸ்ஐர் தான் விளாடணும். ஆனால் சிஎஸ்ஐர் ஃபார்ம் அவுட்டில் இருக்கனால அவருக்கு பதிலாக மும்பை பிச்சில் சம ஃபார்மில் இருக்கக்கூடிய இஷான் கிஷன் பிளேயிங் லெவல் கூட வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்த நாட்டில் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் கேஎல் ராகுல் விளாடுவாங்க. இதற்கு அடுத்த நாட்டில் சூரியகுமார் யாதவ் தான் விளாடுவாங்க. ஹர்திக் பாண்டே நெதர்லாந்துக்கு எதிரான போட்டில் தான் விளாட போகிறார். ஸ்பின் பவுலிங் அட்டாக்கில் ஜடேஜா குல்தீப் யாதவ் விளாடுவாங்க. ஃபாஸ்ட் பவுலிங் அட்டாக்கில் முகமது ஷமி, முகமது சிராஜ், பும்பு பும்ரா விளாடுவாங்க. இதில் சிராஜ் மோசமான ஃபார்மில் இருக்கனால சிராஜுக்கு பதிலாக அஸ்வின் அப்படி இல்லைனா சர்துல் தாக்கூர் பிளேயிங் லெவலில் இடம்பெற வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சர்துல் தாக்கூர் அஸ்வின் மும்பை வான்கடிய மைதானத்தில் நல்ல ரெக்கார்டு வச்சிருக்காங்க. அதில் மும்பை வான்கடிய மைதானத்தில் பிறந்து வளர்ந்த சர்துல் தாகூர் முகமது சிராஜுக்கு பதிலாக பிளேயிங் லெவலில் இடம்பெற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இந்திய அணியில் ரெண்டு மாற்றங்கள் பண்ண வாய்ப்பு இருக்குது. சூரியகுமார் யாதவுக்கு பதிலாக இஷான் கிஷனும் முகமது சிராஜுக்கு பதிலாக சர்துல் தாகூர் அஸ்வின் இவங்க பிளேயிங் லெவலில் இடம்பெற வாய்ப்பு இருக்குது. இதுதான் இந்த போட்டியில் இந்தியனுடைய மாற்றமாக பார்க்கப்படுது. இந்த மாற்றம் இந்திய அணியை பெரிய லெவலில் அஃபெக்ட் பண்ணாது. ஏன்னா ரெண்டு மாற்றமே முக்கியமான மாற்றம். ஏன்னா முகமது சிராஜ் மற்றும் சேயசையர் ஃபார்ம் அவுட்ல இருக்காங்க. இதனால அவங்களுக்கு பதிலாக பெஞ்சில் இருக்கக்கூடிய வீரர்களுக்கு இந்த ஸ்ரீலங்காக்கு எதிரான போட்டியில் வாய்ப்பு கொடுக்கணும். ஸோ அந்த வகையில் இஷான் கிஷன், சர்துல் தாகூர், அஸ்வின் இந்த மூன்று பேரில் யாராச்சும் ரெண்டு பேருக்கு வாய்ப்பு கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்திய அணியை பொறுத்தவரை ஸ்ரீலங்கா விட வலுவான அணியாக இருக்காங்க. ஸோ இந்திய அணி இந்த மேட்ச்சில் ஜெயிக்கணும்னா டாஸை வெற்றி பெற்று முதல்ல பேட்டிங் ஆடணும். ஏன்னா பேட்டிங் தான் இந்திய அணி இந்த வேர்ல்டு கப்பில் கம்மியாக ஆடி இருக்காங்க முதல்ல. ஸோ இதனால் பேட்டிங் ஆடி ஒரு 350 ரன் இல்லை ஒரு 400 ரன்களுக்கு மேலே அடிச்சு சூப்பராக பந்து வீசினா ஸ்ரீலங்காவை ஈஸியாக வீழ்த்திடலாம். ஒருவேளை முதல்ல பந்து வீசினா ஸ்ரீலங்காவை ஒரு 250 ரன்குள்ளே சுருட்டி சூப்பராக பேட்டிங் விளாண்டாலே இந்த மேட்ச்சில் இந்தியா ஈஸியாக ஜெயிக்கலாம். இந்த மேட்ச்சில் இந்திய அணிக்கு வெற்றி வாய்ப்பு 80% இருக்குது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், நாளைக்கு நடக்க போகிற இந்திய விசேஷ ஸ்ரீலங்கா மேட்ச்சில் இந்தியா ஜெயிக்குமா, இந்தியோடைய பிளேயிங்ல எப்படி இருக்க வேண்டும் அப்படி ஒரு கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். இது எப்படி இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.